இருக்கு. இது வந்து ஒரு மென்ஸ் எடிஷன் பாக்ஸ். கலர்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குதுலயும் சூப்பரா இருக்குதுல. அண்ட் இது வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு குட்டி மேக்கப் கிட் இது. கிட்டுன்னு சொல்ல முடியாது, தனித்த இது. இன்னும் கொஞ்சம் பெரிய சாஸ் பேன் எல்லாமே வந்து கிளாஸ் லிட்டோட வருது. சம பர்கர் சாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குட்டி விளாக் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து ஆஸ் யூஷுவல் ஷாப்பிங்கு, வெசல்ஸு, சாரீஸு, பார்டரு அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஃபன் விளாக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து வந்திருக்காப்புல. ஸோ ஒரு குட்டி பொட்டி, குட்டியில் கொஞ்சம் பெரிய பொட்டி வந்து பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொட்டியை வந்து பிரிக்கிறேன். இது ஒரு சும்மா ஜாலியாக, இது என்ன ஷோ ஆஃப் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜாலியா என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பேக்கிங் பேக்கிங் எல்லாமே போச்சு. சரி, நம்மளுக்கு அக்காவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ உங்க கூட அதை ஜாலியா ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். சோ பிரிக்கலாமா பாபி? ஓகே, ஆல்ரெடி நிறைய சாக்லேட்ஸ் உள்ள போயிடுச்சு. சரி வாங்க. ஒரே முடி முடியா வருது. ரொம்ப என்ன சொல்றது, பிராண்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஒரு ஒன்று ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸில் இருக்கு. இது என்ன வெயிட் வெயிட் அரிசி வியூ சாக்லேட் சாப்பிடக்கூடாது. இப்போ தானே சாப்பிட்டீங்க இது சாக்லேட். அண்ட் ஆக்சுவலாக நிறைய ஒரு குக்வேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இது நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், அந்த குக்வேர் தான் வாங்கியிருக்காப்புல நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் இது என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கிங்கோட பண்ணணும். பாக்ஸ் பேக்கிங்னா அங்கேருந்து வரது செம வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து இது என்னன்னு தெரியல. மோர் சாக்லேட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஏன்னா எல்லாருமே உருகிடும். இதெல்லாமே வந்து மேக்கப் கிட்ஸ். இதை நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். சாக்லேட், ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட். அண்ட் இதுவும் எக்ஸ்ட்ரா மில்கி சாக்லேட். சாக்லேட்ஸ் பப்பியா நிறைய சாப்பிடலாம். இனிமே சாப்பிடலாமா நிறைய? ஜொரோலாம் வந்துடும். என்னோட தம்பியோட வைஃப் எனக்காக அமைச்சது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேரினேஷன் பவுடர். இது என்ன பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இது ஃபுல்லாகவே வந்து மேரினேஷன் பவுடர் தான். ஒன்று ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய பவுடர்ஸ் இது. இது நான் கேட்டிருந்தேன், ஆக்சுவலாக ஞாபகமாக ஆசையாக எடுத்து வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து மென்ஸ்க்கு போலீஸ் பிராண்ட், சூப்பராக இருக்கும். பர்ஃப்யூம் அண்ட் ஹேண்ட் ஷவர்.
இது நம்ம இங்க வந்து காஸ்ட்லி ஆக்சுவலா அங்க சூப்பரா இருக்கும் தலவும் இருக்கும் ஆக்சுவலா ப்ராடக்ட் அண்ட் இதெல்லாமே வந்து ஸ்டஃப் தான் பட் நல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் நம்ம இடத்துல இருக்கிறத விட அங்க இன்னும் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் ஸோ குட் ஸ்டஃப் பட் நாட் ஃபார் மீ அண்ட் இது வந்து மேக்கப்ல ஜெல் ஐலைனர் இதுவும் வந்து நல்ல பிராண்ட் ஆக்சுவலா நான் ப்ரௌன் கலர் வந்து வாங்கியிருக்காப்புல இது அண்ட் இதெல்லாமே வந்து குக்வேர் தான் ஸோ என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக எடுத்துக்காப்புல சம வீட்டு சம வீட்டு ஒரு ஒரு குக்வேரும் ஐ திங்க் இந்த குக்வேரே வந்து சம வீட்டு வந்து எவ்வளோ வெயிட் வந்தது வேணும் உங்களுக்கு குக்வேர் 17 கேஜிஸ் இது வந்து ஐஷாடோ பேலட் தான் இதுவும் நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியாக காமிக்கிறேன் நான் வந்து தனியாக வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டீட்டெயிலாக ஸோ எல்லாமே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன் இந்த குக்வேர் பார்த்தீங்கன்னா க்யூசினார்ட் பிராண்டோட இது ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு நல்ல பிராண்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் பிளான் பண்ணுவேன் பட் அது ஒர்க் அவுட் ஆகுது ஏதாவது சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா கூட இங்கே சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிராண்ட் குக்வேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஸோ நான் வந்து தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக யோசிச்சுட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து க்யூசினார்ட் பிராண்டோடது நான் ஒரு ஆக்சுவலாக 3 பிராண்ட்ஸ் வச்சுருந்தேன் கரெக்டாக அதில் வந்து இந்த பிராண்ட் செலக்ட் பண்ணியிருக்கான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிராண்டு இதில் வந்து ஒரு இரண்டு வந்துருக்குன்னு சொல்கிறேன் ஒரு குட்டி சாஸ் பேன் வந்துருக்குல்ல இது வந்து ஒரு 750 ml ஆக்சுவலாக இதில் வந்து மெஷரிங் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க மேபி உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற கிளியராக இருக்கான்னு தெரியல அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் நெட்டில் உடனே இப்போ சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது அப்படின்னா போட்டிருந்தது மேபி தெரியல எல்லாமே வந்து குக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ நான் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேபி யாருக்காவது வாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் இது வந்து ஒரு குட்டி சாஸ் பேன் அண்டு இது இன்னும் கொஞ்சம் பெரிய சாஸ் பேன் எல்லாமே வந்து கிளாஸ் லிட்டோட வருது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளை பாட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல வந்து ஈவன் ஹீட்டிங் ஆக்சுவலாக வந்து இந்த பிராண்ட் நான் வந்து செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈவனாக வந்து ஹீட்டிங் ஆகும் அண்டு நல்லா வந்து சீக்கிரம் பாயில் ஆகும் எல்லாமே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு அவன் வாங்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து இந்த ஹேண்டில் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா செம ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து இதுக்கு லிட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் பேஸ்கெட்டோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் பேஸ்கெட் வந்து மேலே வச்சுட்டு நம்ம ஏதாவது ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டையிலேருந்து எல்லாமே மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணுறதுக்கு எல்லாமே அதுக்கு வந்து இந்த லிட் கொடுத்துருக்காங்க இப்படி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் ஏதாவது நம்ம வந்து சாஸ் பேனில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த லிட் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஸோ இந்த மாதிரி வந்து நான் அடுத்தது காமிக்கிறேன் எல்லாமே வந்து செம்ம ஹெவி ஆக்சுவலாக அது ஒன்று தான் நல்லா வந்து ஹெவியாக இருக்குது யூஸ் பண்ணும்போது தெரியும் மோஸ்ட்லி இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஹீட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரெண்டு ஃப்ரை பேன் கொடுத்துருக்காங்க இதில் அண்ட் ரெண்டு ஸ்கில்லெட் கொடுத்துருக்காங்க இது ஸ்கில்லெட் ஃப்ரை பேன் எப்படி வேணால் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் ஸ்கில்லெட் நினைக்கிறாரு ஹேண்டில்ஸ் கூட பாருங்கள் செம்மையாக இருக்குது அண்ட் இதே மாதிரி வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு மேபி இது 10 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல மேபி ஒரு 12 இன்ச் அந்த மாதிரி இருக்கும் இது நல்ல பெருசு ஆக்சுவலாக இது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லிட் கிடையாது அண்ட் இது வந்து கவர்டு ஃப்ரை பேன் இது நல்ல பெருசு ஆக்சுவலாக செம பெருசு அண்ட் செமையாக ஹெவியாக இருக்குதுல கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg நல்ல ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாஸ்தா ஃப்ரைட் ரைஸு எல்லாமே ஒரு கிரேவி
சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செம்ம ஹெவி கூட. இது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஹீட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ட்ரை, எல்லாமே இனிமேல் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது. இதுவும் அதே மாதிரி இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக வரும். ஆக்சுவலாக இது இந்த மாதிரி வருது. இதுக்குமே வந்து ஒரு பெரிய லிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு கடாய் டைப்பில் ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே வந்து செஃப் கிளாசிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 17 பீஸ் குக்வேர். ஆக்சுவலாக இது இந்த மாதிரி வித் லிட்டோட வருது. ஃபினிஷிங் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விதமான மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள பாருங்க. பின்ன வெளியில் கூட செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக இதில். அண்ட் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பாட் தான். ஏன்னா நான் நிறைய பிரியாணி வந்து செய்வேன். நிறைய பேருக்கும் பிரியாணியில் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து செமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் மேபி ஒரு 2 kg பிடிக்குமா 3 kg பிடிக்குமான்னு தெரியல. நான் வேணால் செஞ்சேன் அப்படின்னா உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுவோம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசிபிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஷாப்பிங் ரெசிபிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக மெயினாக என்னென்னா Cusinart ப்ராண்ட் வந்து ஏன் ப்ராண்டடாக நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தால் வாங்கணும் அப்படின்னா லைஃப் டைம் வாரண்டி இருக்குது இந்த ப்ராண்டுக்கு Cusinart-க்கு. இந்த மாதிரி வருது பாருங்கள் ஃபினிஷிங்கு. இதுக்கும் வந்து கிளாஸ் லிட் வருது. ஸோ இதுதான் டோட்டல் ஓவரால் குக்வேர் செட்டு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையாக என் தம்பிக்கும் சரி அவங்க ஒய்ஃபுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். அண்ட் நிறைய சாக்லேட்ஸ் வந்துருக்கு, சில பேருக்கு எல்லாமே கிஃப்ட் எல்லாமே கொடுத்து அமிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸு அப்புறம் குக்கீஸ் எல்லாமே, ஏன்னா அங்கே வந்து யூகேயில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். சாக்லேட்ஸ் குக்கீஸ் எல்லாமே வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. அண்டு அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில காஸ்மெட்டிக்ஸை நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன், அது சில காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் அமைச்சிருந்தாங்க, நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு குட்டி மேக்கப் கிட் இது. கிட்டுன்னு சொல்ல முடியாது, தனித்தனியாக வந்து அசார்ட்டடாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஜெல் ஐலைனர், இது ப்ரௌன் ஷேடு. இது வந்து என்ன ப்ராண்டுன்னு சரியாக தெரியல, நிக் கேக் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஜெல் ஐலைனர் வித் ப்ரஷ்ஷோடு வருது. உண்மையாகவே சொல்லணும்னா நான் ஜெல் ஐலைனர் ட்ரை பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் கூட ரொம்ப அழகாக இருக்குது. நார்மல் ஐலைனர்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஜெல் ஐலைனர் வந்து நான் ட்ரை பண்ணல. ப்ரௌன் ஷேட் சூப்பராக இருக்கும். அண்டு இதோட வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாகர் ப்ரோ பிபி க்ரீம். இது வந்து ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி பேஸ் மாதிரி. இது இதுக்கு மேலே நம்ம வந்து இதே ப்ராண்டோட பவுடர் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு பேஸ் மட்டும் போட்டால் கூட ரொம்ப சிம்பிளான லுக் கொடுக்கும், ரொம்ப கிராண்டாக ஹெவி வேண்டாம் அப்படின்னா. இதுவே வந்து ஹை டெஃபினிஷன் பிபி க்ரீம் தான் இது. ஸோ அண்டு இது வந்து ஐஷேடோ பேலட், என்கே பாய்சன் ஆப்பிள் ஐஷேடோ பேலட்டு. மேபி இந்த ப்ராண்ட் எல்லாமே எதுவும் தெரியல, பட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கிளிட்டரியாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து மேக்கப் வந்து பெருசாக அந்த அளவுக்கு நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், பட் இதை வச்சு ஏதாவது ஒரு மேக்கப் லுக் சப்போஸ் நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து லிப்கிட், இது ஆல்ரெடி என்னோடய டாட்டர் வந்து எடுத்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. இதில் வந்து நிறைய டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் இருக்குது, கிளாஸியாக இருக்குது ஆக்சுவலாக அந்த லிப்கிட்டு. அண்ட் இது வந்து நியூ ஐஷேடோ பேலட் வித் ப்ரஷ்ஷோடு வருது, நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஹைலைட்டர் கான்டர் ஃபவுண்டேஷன் மூணுமே மிக்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை இதில் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதெல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நார்மலாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து லிப் கிளாஸ் ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் அவ்வளோதான் தவிர ஹை டெஃபினிஷன் அந்தளவுக்கு ஹிஸ்டி மேக்கப் லுக்கு வித் கான்டர் ஹைலைட்டர் ப்ளஷர் அப்படிலாம் போட்டு நான் வந்து பெருசாக ட்ரை பண்ணதே கிடையாது. வித் ஐஷேடோ அதெல்லாமே எதுவுமே ட்ரை பண்ணல பெருசாக.
பட் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இனிமே அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் ஹைலைட்டர் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பின்னாடி போட்டிருக்காங்க. எல்லா ஷேட்ஸுமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே தான் வந்து இதில் அவ்வளோதான். இதோட வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் காமிக்கிறேன். என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து பார்த்து பார்த்து அமைச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் இது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைப்பில் இருக்குது ஆக்சுவலாக. இது தெரியுதான்னு பாருங்க. ஒரு ஐ திங்க் சாக்கோ குக்கீஸ் அண்ட் இதெல்லாமே சாக்லேட். ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல, இனிமேல் தான் ஃப்ரீஸ் பண்ணணும், இனி இது உருகிடும். இது மாதிரி வெரைட்டிஸாக இருக்குது குக்கீஸ் எல்லாமே. நம்ம குக்கீஸும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆ ஓகே. அவங்க ப்ரீஸ் ஐ திங்க் இந்த இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. இதே மாதிரி தான் நினைக்கிறேன். மேபி இதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். சரி, இவங்க அலப்புறையில் நான் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் காமிக்கிறேன். வந்து இந்த மசாலாஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக எப்போவுமே அங்கே வந்து இந்த சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அவங்க சாப்பிடும்போது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் சிக்கன் விட பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து சிக்கன் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய தம்பி கூட பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் பண்ணும்போது வந்து சிக்கன் செம்மையாக இருக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பெரிய பெரிய சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸாக அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் சொன்னேன் இந்த மேரினேஷன் பவுடர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும், நம்மளும் இங்கே ட்ரை பண்ணலாம் பெரிய பெரிய சிக்கன் சோஸோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்து பார்த்து அமைச்சிருக்காங்க. இது இது வந்து ஹெய்ன்ஸோட பர்கர் சாஸ். இது எக்ஸாக்டாக வந்து சூப்பரான ஒரு பெரிய பெரிய சிக்கன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஹாட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து மேரினேஷன் பவுடர். சிக்கன் வந்து நார்மலாக நம்ம அந்த கிரில் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த பெரிய பெரிய சிக்கன் வித் அந்த கிரில் லைன்ஸோடு வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து ஹாட் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹாட் ரெண்டு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மைல்டு. ஸோ எல்லாமே வந்து ஒன்று ஒரு ஃப்ளேவர்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஹாட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா மைல்டு கூட இருக்குது. அண்ட் லெமன் அண்ட் ஹெர்ப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று வந்து மேரினேஷன் பவுடர் அண்ட் இன்னொன்று வந்து சாஸ்க்கு ட்ரை பண்ணுறது. சாஸ்க்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆயிலோ இல்லை வாட்டரோ மிக்ஸ் பண்ணி ஒரு சாஸ் ஏதோ ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல, மேபி அவனே வந்து செஞ்சா அப்படின்னா நான் வந்து அதை எடுத்து நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பர்கர் சாஸ் நான் காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக அந்த கிரில் பேன் இருந்ததுன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து பண்ணலாம் அந்த சிக்கன், பெரிய பெரிய சிக்கன் சொன்னேன் இல்லையா அது. ஸோ இதுதான் பொட்டி ஓவரால் நான் வந்து பிரித்து எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். அண்டு அடுத்த வீடியோவில் சப்போஸ் ஏதாவது நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வ்ளாகில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. மேபி ஒரு 2-3 டேஸ் ஆகும், இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து அது வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து என்னோடய அம்மாவுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க லைஃப் டைமில் இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். நான் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் அதை ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.